அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் எண்ணற்ற பல இயற்கை படைப்புகளை நாமெல்லாம் பிரமித்து போகிற அளவிற்கு இறைவன் படைத்திருக்கிறான். இந்த இயற்கை படைப்புகள் எப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டத்தை கொண்டிருக்கிறது, அது எவ்வளவு பெரிய ஒரு அத்தாட்சியாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை விளங்கி வைத்திருக்கிற நாம், இந்த இயற்கை படைப்புகள் எப்படி பெரும் அத்தாட்சிகளாக எண்ணுகிறோமோ, அந்த இயற்கையில் ஏற்படுகிற சீற்றங்களையும் இறைவன் நமக்கு அத்தாட்சியாக பாடத்தையும் பல படிப்பினைகளையும் அதில் வைத்திருப்பதை பார்க்கிறோம். நாம் அதுபோன்ற இயற்கை சீற்றங்களை பட்டியலிட்டால், நம்முடைய கடந்து வந்த நாட்களிலேயே பெரும் புயல் மூலமாகவோ கனமழை வெள்ளம் மூலமாகவோ கடல் சீற்றம் மூலமாகவோ அல்லது பெரும் நோய் தொற்று மூலமாகவோ, இப்படி பல்வேறு வகைகளில் இயற்கையில் இறைவன் பெரும் சோதனைகளை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். அதில் கடந்த சில நாட்களாக நாம் பார்க்கிற போது உலக அளவில் நிலநடுக்கங்களை நாம் பெரும் ஒரு இயற்கை சீற்றங்களாக நாம் பார்க்கிறோம். நிலநடுக்கங்கள் என்பது பூமியில் ஏற்படுகிற அந்த அழுத்தத்தின் காரணத்தினால் அதனுடைய அடுக்குகளில் ஏற்படுகிற அதிர்வுகளை குறிக்கிறது. அது 3 ரிக்டருக்கு மேலாக பதிவாகிற போது அதை ஒரு மனிதன் உணர்ந்து அதனுடைய விபரீதத்தை, அதன் மூலமாக ஏற்படுகிற பாதிப்பை ஒரு மனிதன் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. இப்படியான அந்த நிலநடுக்கங்கள் எண்ணற்ற பல வகையில் சில நாட்களாக ஏற்பட்டு வருவதை நாம் பார்த்து வருகிறோம். ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி நாம் போனோம்னா பிலிப்பைன்ஸ் கிட்ட ஒரு 6 ரிக்டர் அளவு பதிவாகியிருந்தது. அப்படியே சில நாட்களாக பார்க்கிற போது இந்தோனேஷியாவில், அதற்கு முன்னாடி ஆப்கானில், இப்படி பல இடங்களில் இது போன்ற சிறிய அளவிலான நிலநடுக்கங்களும், அதற்கு முன்பாக போன கடந்த மாதம் துருக்கியிலேயும் சிரியாவிலேயும் பெரிய அளவிலான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டது. அப்போ இது மாதிரியான அந்த இயற்கை சீற்றங்கள், அதை ஒரு முஸ்லீம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், அதில் நமக்கான பாடங்கள் படிப்பினைகள் என்ன என்கிற அடிப்படையில் பார்க்கிற போது, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய செயல்பாடுகளை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த செய்தியை பார்க்கிற போது, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கான யௌமுர்ரி, ஒரு பெரும் புயல் காற்று அடிக்கிற நேரத்திலேயும், ஒல் கனமி, பெரிய ஒரு கார்மேகம் சூழ்ந்து பெரும் மழைக்காக வேண்டி காத்து இருக்கிற அந்த நேரத்திலேயும் அல்லாஹனுடைய தூதருடைய முகமே மாறிவிடுமா? உரிஃப தாலிகஃபி வஜிஹி, அல்லாஹனுடைய தூதருடைய முகத்திலேயே அதன் பாதிப்புகளை, அந்த தாக்கத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லுகிற அளவிற்கு அல்லாஹனுடைய தூதர் இது போன்ற இயற்கை மாற்றங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக எடுத்துக்கொள்வார்களாம். எந்த அளவிற்கு அக்பல வதுபர, அல்லாஹுனுடைய தூதர் அந்த நேரங்களில் முன்னால் நடப்பார்கள், பின்னால் செல்வார்கள், இப்படியும் அப்படியுமாக தான் அந்த ஒரு பதட்டத்திலேயே அல்லாஹுனுடைய தூதர், அது அல்லாஹுனுடைய தூதரை விட்டு நீங்குகிற வரை நபியவர்கள் ஒரு பதட்டத்தில் இருப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹனுடைய தூதர் இடத்துல கேட்கப்படுகிறது, ஏன் அப்படி இருக்கிறீங்க என்று கேட்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்கிறாங்க,
இனி ஹசீத்து ஐயக்கூன அதாபன் சுல்லித்த அலா உம்மத்தி, என்னுடைய உம்மத்தினர் மீது சாட்டப்பட்ட சுமத்தப்பட்ட ஏதாவது ஒரு தண்டனையாக இது இருந்து விடுமோ என்பதை பயந்துத்தான் நான் அப்படி இருந்தேன் என்று அல்லாஹனுடைய தூதர் பதில் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். இப்போ இது மாதிரியான இயற்கை மாற்றங்கள் ஏற்படுகிற போது திருமறை குரானில் பல பாவங்களை புரிந்த அந்த சமுதாய மக்களை இறைவன் எப்படி ஒரு பேரழிவுக்கு உள்ளாக்கினானோ அதுபோன்ற ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ, நம்முடைய சமுதாயத்தை இறைவன் தண்டித்து விடுவானோ, நாம் செய்கிற பாவத்திற்கு இறைவன் உடனடியாக தண்டனையை வழங்கி விடுவானோ என்கிற பார்வையில் அல்லாஹனுடைய தூதர் இந்த ஒவ்வொரு இயற்கை நகர்வுகளையும் அல்லாஹனுடைய தூதர் எடுத்துக்கொண்டார்கள் என்றால், இதுதான் நமக்கு மிக முக்கியமான ஒரு பாடத்தை பெற்றுத்தரக்கூடிய அடிப்படையாக பார்க்கிறோம். நாம் இது போன்ற அந்த இயற்கை மாற்றங்கள் நம்மிடையே ஏற்படுகிற போது நாம் நம்முடைய பாவங்களை எடை போட வேண்டிய நேரம் இது. நாம் எவ்வளவு பாவங்களை அன்றாடம் புரிகிறோம், எவ்வளவு தீமைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், மறுமைக்கான தயாரிப்பு நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்கிற அந்த நிலையை நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நேரமாக அல்லாஹனுடைய தூதர் இதை நமக்கு கற்றுத்தருவதை பார்க்கிறோம். இன்னும் அந்த அக்கிரமக்காரர்கள் எவ்வளவு பலம் வாய்ந்தவர்களாக இருந்தாலும் பெரும் வெள்ளத்தினால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரும் குகைகளில் தங்களை பெரும் பலம் மிகுந்த படைப்புகளாக இறைவன் ஆக்கியிருந்தாலும் ஒன்றுமில்லாமல் தலைகீழாக புரட்டப்பட்டார்கள் என்றெல்லாம் திருமறை குரான் வரலாறை நமக்கு சுட்டிக்காட்டுகிறதே, அந்த வரலாறுகளை படிக்கிற நாம் அல்லாஹனுடைய தூதர் அதை படித்ததோடு இல்லாமல் அந்த இடங்களை, அதை நினைவு கூற வேண்டிய இடங்களை நபி அவர்கள் அடைகிற போது அல்லாஹனுடைய தூதர் தபுக் என்கிற அந்த போரை முடித்து நபி அவர்கள் நபித்தோழர்களோடு வருகிறார்கள். அந்த ஹிஜ்ர் என்கிற பகுதியை அடைந்த உடனேயே அந்த மக்கள் அழிக்கப்பட்ட அந்த இடத்தை கடந்து செல்கிற போது அல்லாஹனுடைய தூதர் அந்த மக்களையெல்லாம் அழுதவர்களாக அந்த இடத்தை கடந்து செல்ல சொல்கிறார்கள் என்றால், அதை நினைவு கூற சொல்கிறார்கள் என்றால், அப்போ அந்த ஒரு பேரழிவுகளை, இயற்கை மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டிய நாம் நம்முடைய பாவங்களை, நம்முடைய செயல்பாடுகளை ஒரு கணம் முன்னிறுத்தி பார்க்க வேண்டும். அதற்கான நேரமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அல்லாஹனுடைய தூதருடைய வழிகாட்டுதலை பார்க்கிறோமே. திருமறை குரானில் இறைவன் சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு மேலிருந்தும் உங்களுடைய கால்களுக்கு கீழிருந்தும் உங்களுக்கு வேதனையை ஏற்படுத்த இறைவன் ஆற்றல் படைத்தவன் என்பதை நீங்கள் அறியலையா? அல்லாஹ் நினைத்தால் எங்கிருந்து எப்படி வேண்டுமானாலும் உங்களை தண்டிக்க கூடும் என்பதை மறந்துவிட்டீர்களா என்று இறைவன் கேட்கிறானே, அப்போ அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் இது மாதிரியான இந்த அதிர்வுகள் எல்லாம் மறுமையினுடைய ஒரு சிறிய அடையாளங்களாக அல்லாஹனுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டியிருப்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னென்ன நிகழ்வுகள் ஏற்படாமல் மறுமை நிகழாது என்று சொல்லி தந்திருந்த அந்த சிறிய அடையாளங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிற போது, தக்ஸுரு ஜலாசில், இந்த அதிர்வுகள், இந்த சிறிய நடுக்கங்கள் அதிகமாக ஏற்படுவது என்பது மறுமையின் அடையாளங்களாக, சிறிய அடையாளங்களில் ஒன்றாக அல்லாஹனுடைய தூதர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், அப்போ நாம் மறுமையை நினைவு கூற வேண்டிய ஒரு சூழல் நம்மிடத்தில் இருக்கணும். மறுமை நெருங்கி கொண்டிருக்கிறோம், அதற்கான ஏற்பாடு நம்மிடத்தில் எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு நன்மைகளை புரிந்திருக்கிறோம், நாளையே மறுமை நிகழ்ந்தால் கூட நாம் அதற்காக எவ்வளவு தயாரிப்புகளை முன்னிறுத்தி வைத்திருக்கிறோம் என்கிற ஏற்பாடு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் திருமறை குரான் பேசுகிறது, யா யுஹன்னாஸ், மக்களே, இத்தக்கு ரப்புக்கும் உங்களுடைய இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், இன்ன ஸில்ஸிலத ஸாஅத்தி ஷய்யுன் அலீம், அந்த நாளினுடைய, அந்த மகத்தான நாளினுடைய நடுக்கம் என்பது ஷய்யுன் அலீம், கடுமையான ஒரு விஷயம். அந்த மறுமையினுடைய நிகழ்வில் ஒரு நிகழ்வாக இறைவன் வைத்திருக்கிற ஏற்பாடு என்ன தெரியுமா? பெரும் நடுக்கம், மறுமையினுடைய ஒரு பெரும் அந்த வேதனைகளுக்குள், அந்த நிகழ்வுகளுக்குள் ஒரு நிகழ்வாக இறைவன் இந்த அதிர்வுகளை, இந்த நிலநடுக்கத்தை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது நிகழ்ந்த உடனேயே
எப்பேற்பட்ட சூழல் உருவாகும் என்பதை திருமறை குரான் அடுத்தடுத்த வசனங்களில் வர்ணிக்கிறது. யௌம தரவுனஹா ததுஹலு குல்லு முர்லியத்தின் அம்மா அர்லாத், அந்த நாளில் அதை அந்த திடுக்கத்தை காண்கிற அந்த நாளில் ததுஹலு குல்லு முர்லியத்தின் ஒவ்வொரு பாலூட்டக்கூடிய தாய்மாரும் பாலூட்டியதை மறந்து விடுவாள். இன்னும் சொல்லுகிறான் அல்லாஹ், வத்தலஉ குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா, ஒவ்வொரு அந்த கருவுற்றிருக்கிற தாய்மாரும் கர்ப்பிணியும் தான் கருவுற்றதை அவள் ஈன்று விடுவாள் என்று சொல்லுகிற அளவிற்கு அந்த நாள் அவ்வளவு கொடுமையானது, அவ்வளவு பாரதூரமானது என்று இறைவன் வர்ணிக்கிறானே. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் எதை பெரிதாக நாம் பேசுகிறோமோ, ஒரு தாய் ஈன்றெடுக்கிற அந்த வழி, ஒரு மனிதன் அனுபவிக்கிற வழிகளிலேயே பெரியது என்று பேசுகிறோமே, அந்த வழியை மிக சாதாரணமாக அந்த நாளில் அவள் கடப்பாள் என்றால் அந்த நாளினுடைய தாக்கம் அப்படி இருக்கும். அவ்வளவு கோரமானது, அவ்வளவு கொடூரமானது. அந்த நாளில் தன்னுடைய பிள்ளையை பால் குடித்த தன்னுடைய பிள்ளையை மறந்து விடுகிற அளவிற்கு, அந்த பெரும் வழியை ஈன்றெடுக்கக்கூடிய அந்த வழியை மறந்து விடுகிற அளவிற்கு அந்த நாள் என்பது அவ்வளவு கோரமானது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறானே. இன்னும் அல்லாஹ் அந்த வசனத்தில் தொடர்ச்சியாக பேசுகிறான், ஓ தரநாசு சுகாரா வமாஹும் பி சுகாரா, அவர்கள் அன்றைக்கு போதை வயப்பட்டவர்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் போதையில் இருப்பவர்கள் அல்ல. ஒலாக்கின் அதாபுல்லாஹி சதீத், அல்லாஹினுடைய அந்த கடும் வேதனை அதன் மூலமாக அவர்கள் போதையில் தட்டழிந்தவர்களை போன்று ஒரு பிரம்மையில் இருப்பார்கள். அந்த மறுமை நாளினுடைய திடுக்கம் கடுமை எப்படியானது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறானே. இன்னைக்கு அந்த பேரழிவுகள் ஏற்படுகிற போது அதில் ஒரு மனிதனுடைய நிலையை அந்த இறுதி நேரங்களில் தன்னை காப்பாற்றிக்கொள்ள தன்னுடைய குடும்பத்தாரை காப்பாற்றிக்கொள்வதற்கான மனித முயற்சிகளை பார்க்கிறோமே. ஆக்சிடென்ட் நடக்குது, தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய மகன், தன்னுடைய மகள் என்று ஒரு மனிதன் ஓடி விரைந்து போய் தன் உயிரை கொடுத்து காப்பாற்றுகிற நிகழ்வுகளை பார்க்கிறோமே. அதே மாதிரி இந்த துருக்கியில் நடந்த ஒரு நிகழ்வுகளை பார்க்கிற போது வீடியோக்களாக வெளிவருகிறது. ஒரு தந்தை தன்னுடைய மகனை தன்னுடைய உடலை கொண்டு காப்பாற்ற முயற்சித்து அந்த இடிபாடுகளுக்குள் சிக்கி மரணிக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியே அந்த இடிபாடுகளிலிருந்து அப்புறப்படுத்துகிற போது முன்னாடி தந்தை, தந்தைக்கு கீழ் அவருடைய பிள்ளை என்கிற அளவிற்கு அந்த உடலை எடுக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதன் இறுதி நேரம் உட்பட தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய குடும்பம் என்று ஓடி உழைத்து அவனை காப்பாற்றுவதற்கு அரும்பாடுபட்டு இந்த உலகத்தில் தன்னை வற்புறுத்தி கொள்கிறானே ஒரு மனிதன், தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள நினைக்கிறானே, இந்த உலகம்தான் அது. இந்த உலகத்தில் அவனுடைய எண்ணம் அப்படியாக இருக்கிறது. ஆனால் அந்த மறுமை அந்த நாள் வந்துவிட்டதென்றால் தான் பாலூட்டிய இருக்கிறதிலே உச்சபட்சமாக அதிகபட்சமாக ஒரு தாய் தன்னுடைய சேய்க்குமான அந்த உறவு பாலூட்டுதல் அதை மறந்து போகிற அளவிற்கு கடும் திடுக்கத்தை அளிக்கிற அந்த தினம். அல்லாஹ் சொல்கிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அகீ, தன்னுடைய சகோதரனை விட்டு ஒருவன் ஓடுவான், உம்மிஹி வாபி, தன்னுடைய தாய் தந்தையை விட்டு ஒருவன் ஓடுவான், ஓ சாஹிபத்திஹி வபனி, தன்னுடைய மனைவி பிள்ளைகளை விட்டு ஓடுவான். யாருக்காக இந்த உலகத்தில் ஓடோடி போய் உழைத்தானோ, யாருடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை இழந்து நின்றானோ, அவர்களை பார்த்து மறுமையில் ஒருவன் ஓடுவான் என்றால் அந்த நாளினுடைய திடுக்கத்தை யோசிச்சு பாருங்க. யாரை காப்பாற்றணும்னு நினச்சி இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறானோ, தன்னுடைய இரத்தத்தை வேர்வையாக சிந்தி சம்பாதித்து கொண்டிருக்கிறானோ, அவர்களை காப்பாற்ற தன்னுடைய உயிரை பணயம் வைக்கிறானோ, இவன் நாளை மறுமையில் அப்படி இருக்க மாட்டான். அதற்கு நேர் எதிராக அவர்களை பார்த்தால் தன்னுடைய நன்மை பறிபோய் விடுமோ என்று ஓடோடி விடுவான் என்று திருமறை குரான் வர்ணிக்கிறது. அந்த நாள் வருவதற்கு முன்பாக நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அந்த நாளுக்கு முன்னால் இந்த உலகத்தில் எப்படி அவர்களை காப்பாற்ற நினைக்கிறோமோ, உண்மையில் நாம் எந்த நாளில் அவர்களை காப்பாற்றிவிட முடியாதோ, காப்பாற்றுவது பலனளிக்காதோ, அந்த நாளில் அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும்.
அதற்கான அவகாசமாக இந்த நாட்கள் இருக்கணும். உண்மையில் யோசிச்சு பாருங்க, நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய இரத்த உறவுகள், நாம் நேசிக்கிற, நாம் யார் மீது அன்பு செலுத்துகிறோமோ, யாருக்காக ஓடோடி உழைக்கிறோமோ, அவர்களுடைய மறுமை நிலை என்னவாக இருக்கிறது? நாம் சேகரித்து வைத்திருக்கிற அளவிற்கு நாம் விளங்கியிருக்கிற கொள்கையில் அவர்கள் இருக்கிறார்களா? நாம் செய்கிற நன்மைகளை அவர்கள் செய்கிறார்களா? நாம் எந்த ஒரு மறுமை நம்பிக்கையில் நம்முடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோமோ, அந்த நிலையில் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறனவா? யோசிச்சு பாருங்க. அப்போ எப்படி அவங்கள நாம் காப்பாற்ற போகிறோம்? எப்படி அந்த நாளில் காப்பாற்ற முடியாத, யாரும் கை கொடுக்க முடியாத நாளில் அவர்களை எப்படி நாம் அந்த நாளில் அவர்களை தப்பிக்க செய்ய போகிறோம்? அல்லாஹ் சொல்கிறானே திருமறை குர்ஆனில், யாயுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுசக்கும் அஹ்லீக்கும் நாரா, நம்பிக்கை கொண்டவர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் அந்த நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வக்கூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, அதனுடைய அந்த நரகத்தினுடைய எரிபொருட்கள் என்பது கற்களும் மனிதர்களும் தான். அலைஹா மலாயிக்கத்துன் கைலாலு வசிதாத், கடுமையும் போர்குணமும் கொண்டிருக்கிற வானவர்கள் அதை காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். லாய் அசூனல்லாக மாமரகும் வயஃப் அலூனமாய் மருண், அவர்கள் இறைவனுக்கு எந்த மாறும் செய்ய மாட்டார்கள். இறைவனிட்ட கட்டளையை அப்படியே நிறைவேற்றக்கூடியவர்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறானே. அப்போ அந்த மக்களை, நம்முடைய நமக்கு நெருக்கமானவர்களை மறுமையில் அவர்கள் நல்ல நிலையை அடைவதற்காக வேண்டி நாம் இன்றைக்கு போராட வேண்டும், அதற்காக நாம் நம்முடைய நேரங்களை செலவழிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னோட்டமாக இந்த நிகழ்வுகளை பார்க்கிறோம். அப்போ எவ்வளவு ஒரு பரிவு, ஒரு பாசம் அந்த ஒரு இறுதி நேரத்தில் கூட ஒரு மனிதனுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உலகமே அழிகிற நேரமாக இருந்தாலும், ஊர் உலகமே அழிந்து ஆபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நேரமாக இருந்தாலும், என்னுடைய மகன் நான் காப்பாற்ற வேண்டும் என்கிற உணர்வு ஒரு தந்தைக்கு வெளிப்படுகிறது என்றால், அப்போ அந்த உணர்வு உண்மையில் மறுமைக்கானதாக இருக்க வேண்டும், அடித்தளமிட வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் நாம் பார்க்கிறோம் இதில் எவ்வளவோ பல நிகழ்வுகள். ஒரு சிறிய சிறுமி இடிபாடுகளுக்குள்ளாக மாட்டிக்கொண்டு கதறுகிறாள், அந்த குரல் கேட்கிறது வெளியே. அங்கு இடிபாடுகளில் சிக்கியவர்களை உடல்கள் என்பதனால் பெரும் இயந்திரங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு கைகளாலே அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் அந்த சிறுமியுடைய கதறல்களுக்கு மத்தியில் அந்த சிறுமியை அப்படியே மெதுவாக மீட்டெடுக்கிறார்கள் மீட்பு படையினர். மீட்கிற போது கடைசி அந்த இடிபாடுகளை அப்புறப்படுத்துகிற நேரத்தில் அந்த சிறுமியினுடைய கதறல் கூச்சல் குரலை கேட்டு அங்கு அப்புறப்படுத்த வந்தவர் அப்படியே உள்ளமெல்லாம் வெம்பி அப்படியே அழுது மூளையில் உட்காருகிற அந்த வீடியோ பதிவை பார்க்கிறோமே. ஒரு மனிதனுடைய அந்த மனோநிலை, உண்மையான அந்த மனித சகோதரத்துவத்தை இன்றைக்கு நாம் அங்கு பார்த்தோமே. இன்றைக்கு நம்முடைய நிலைகளை பாருங்க. கடைசி நேரத்தில் ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையில் அவர்களிடத்தில் வெளிப்படக்கூடிய அந்த சிறிய அந்த மனித நேயம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா? பெரும் பாதிப்புகள் நம்மோடு இருக்கிற எவ்வளவோ பல சகோதரர்கள் உணவில்லாமல் இருக்கிறார்கள், உடை இல்லாமல் இருக்கிறார்கள், தங்குமிடம் இல்லாமல் இருக்கிறார்கள், ஆதரவற்றவர்களாக இருக்கிறார்கள், அனாதைகளாக இருக்கிறார்கள். யார் நமக்கு என்ன என்கிற பார்வையில் மனிதத்தன்மையே இல்லாமல் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டிருக்கிறோமே. உறவினர்கள் கஷ்டப்படுகிற போது எங்கே அவன் நம் இடத்தில் கையேந்தி விடுவானோ என்று கண்டும் காணாமல் விட்டு அவர்களை வெறுத்து ஒதுக்கி நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறோமே. உண்மையில் யோசிச்சு பாருங்க, இஸ்லாம் இந்த அளவிற்கு அந்த மனித நேயத்தை நமக்கு வலியுறுத்துகிறது. மனித நேயத்தை இஸ்லாம் சொல்லுகிறது எந்த இடத்துல? ஈமானுடைய இடத்தில் வைத்து அல்லாஹனுடைய தூதர் அடையாளப்படுத்துகிறார்கள். அத்தீன் நசிஹா, மார்க்கம் என்றாலே பிறர் மீது அக்கறை கொள்வதுதான் என்று அந்த இடத்தில் அல்லாஹனுடைய தூதர் கொண்டு வந்து நிறுத்துகிறார்களே. இன்றைக்கு உண்மையில் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதற்கு இது போன்ற நிகழ்வுகள் நம்மை பண்படுத்த வேண்டும். இன்னைக்கு இன்னும் பாருங்க, அதில் நடந்திருக்கிற அந்த நிகழ்வுகள் எதை சுட்டி காட்டுகிறது? அவ்வளவு பெரிய மாட மாளிகைகளில் வாழ்ந்தவர்கள் சிறிய நேரம் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். யாரும் அந்த ஒரு பெரிய ஒரு நிகழ்வு, ஒரு மாற்றம் தன்னுடைய வாழ்க்கையில் நிகழவிருக்கிறது என்பதை யோசித்து பார்த்திருக்க மாட்டார்கள்.
எப்பேற்பட்ட நிகழ்வு, நல்ல மகிழ்ச்சியான தான் சம்பாதித்திருக்கிற பெரும் மாட மாளிகைகளில் உணவு பொருட்களோடு நல்ல வசித்து கொண்டிருந்த மக்கள், ஒரே ஒரு நடுக்கம், நள்ளிரவு ஏற்பட்ட நடுக்கம், அனைவரும் வீதியில். பெரும் கட்டடங்கள் உயர இருந்தாலும் கூட எங்கே நாம் திரும்ப இடிபாடுகளில் மாட்டிக்கொள்வோமோ என்று வீதிகளில் கிடைக்கிற ரொட்டி துண்டுக்காக வேண்டி அல்லோலப்பட்ட அந்த மக்கள் நிற்கிறார்கள் என்றால், இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல. எந்நேரமும் எப்போது வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படலாம் என்பதற்கு இதை விட வேறு என்ன சான்று இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நாம் நினைக்கிறோமே ஒரு இந்த உலகத்தில் நாம் இதையோ ஒரு 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 விஷயத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். எதிர்காலம் வாழ்கிற காலத்தில் இன்னும் நம்மை எப்படி மேம்படுத்திக் கொள்வது? நம்முடைய வசதி வாய்ப்புகளை எப்படி பெருக்கிக் கொள்வது? நம்முடைய எதிர்காலத்தில் முதுமையை எப்படி கழிப்பது என்பதற்கான திட்டமிடலுக்காக வேண்டி ஓடோடி கொண்டிருக்கிறோமே. ஒரு கணம் யோசித்து பாருங்கள், இதெல்லாம் நிரந்தரமானதா? உண்மையில் இதுதான் நம்முடைய இறுதி இலக்கா? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கேட்பதற்கு இணங்க, இறைவன் எந்நேரத்திலும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்துவான் என்பதற்குரிய அடையாளங்களாக இதை பார்க்கிறோமே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், உமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூப், இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றுகிற வெற்று வசதிகளை தவிர வேறு இல்லை என்று அல்லாஹ் சொல்வது இந்த வார்த்தைகளில், இந்த வரிகளில், இந்த கண்கூடாக பார்க்கிற நிகழ்வுகளில் நாம் உணர முடிகிறதே. இவ்வளவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் பாருங்க, வலில் ஆகிறத்து ஹைரும் மினல் ஊலா, இந்த உலக வாழ்க்கை விட மறுமைதான் உங்களுக்கு சிறந்தது. உன் அபிவுக்கும் ஹைரின் மின் ராலிக்கல் இல்லதீன இத்தகவு இந்த ரப்பிஹிம் ஜென்னாத்துன் தஜ்ரீமின் தகதிகள் அன்ஹார் ஹாலிதீன் அஃபிஹா ஓ அஸ்வாஜுன் முத்தஹரா, இதைவிட சிறந்ததை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று இறைவன் நம்மிடத்தில் கேள்வி எழுப்பி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இறைவனை அஞ்சுபவர்களுக்கு சொர்க்க சோலைகள் இருக்கிறது, தூய்மையான துணைவிகள் இருக்கிறது, அதுதான் நிரந்தரமானது என்பதை இறைவன் நமக்கு அடையாளப்படுத்தி காட்டி கொண்டிருக்கிறான் என்கிற போது, அதை விடுத்து இந்த உலகத்தில் கிடைக்கிற அற்ப இன்பங்களை இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதுதான் நமக்கு நிரந்தரம் என்று நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ் நினைத்தால் எந்த மாற்றத்தையும், எப்பேற்பட்ட மாற்றத்தையும் உலகத்தில் நமக்கு நிகழ்த்தக்கூடும் என்பதற்கான அத்தாட்சிகளாக, ஆதாரங்களாக இதை பார்க்கிறோமே. யோசிச்சு பாருங்க, நினைக்கிறோம் நமக்கு எதுவும் நிகழ்ந்து விடாததை போன்றே நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோமே. போகிறோம் ரோட்டில், சாலைகளில் போகிறோம், நம்மோடு போனவர்கள் உயிரோடு திரும்பவில்லை, தூங்குகிறோம், நம்மோடு உறங்கச் சென்றவர் உயிரோடு எழுவதில்லை. இதுதான் உலகம் என்று தெரிந்திருந்தாலும் கூட தவறுகளை செய்து கொண்டு அன்றாடம் இறைவனை மறந்து இறை கட்டளைகளை புறந்தள்ளிவிட்டு நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்து கொண்டிருக்கிறோம் என்றால், அது அதிலிருந்து நாம் நம்மை மீட்டு சீர்திருத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கான அடிப்படைகளாகத்தான் இந்த நிகழ்வுகளை பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, அந்த நிகழ்வுகளில் இறைவன் செலக்டிவாக ஒரு எவ்வளவு அறிவியல் வளர்ச்சி இருந்தாலும், எவ்வளவு பெரிய விஷயங்களை ஒரு மனிதன் கணித்தாலும், இது போன்ற நிகழ்வுகளை நடந்து முடிந்த பிறகுத்தான் கணிக்க முடிகிறது. எவ்வளவு அளவு என்று குறிக்க முடிகிறத ஒழிய இதனுடைய பாதிப்புகளிலிருந்து மக்களை முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக மீட்க முடியவில்லையே, அந்த மக்களுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புகள், அது எவ்வளவு அறிவியல் முன்னேற்றமாக இருந்தாலும் மக்களுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புகளை அந்த மக்கள் உணர்கிறார்களே, எப்பேற்பட்ட பாதிப்பு! அதில் சிலர்களை இறைவன் நாடியவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிலிருந்து காப்பாற்றுகிறான் என்பதை பார்க்கிறோமே. ஒரு பச்சிலம் குழந்தை, பிறந்த குழந்தை, கருவுற்றிருக்கிற தாயார், தாயார் இறந்து விட்டார், தந்தை வேறொரு இடத்தில் தன்னுடைய சகோதரர்களோடு இறந்து விட்டார், ஆனால் அந்த பச்சிலம் குழந்தை மீட்கப்படுகிறது. எவ்வளோ பெரிய ஆச்சரியங்கள்! அதை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறானே, வஹுவல் காஹிர் ஃபௌக இபாதிஹி வயுர்சிலு அலைக்கும் ஹஃபலதன், அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது பாதுகாவலர்களை, வானவர்களை பாதுகாவலர்களாக இறக்கி அனுப்புகிறான். அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலப்புறத்திலையும் இடப்புறத்திலையும் அவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். வைதா ஜா அதுகுமுல் மௌத், அவர்களில் ஒருவருக்கு மரணம் ஏற்படுகிற நேரத்தில் தவஃபத்து ருசுருனா வஹும் லா யுஃபர்ரிதூன், அவர்களிடத்தில் அல்லாஹ் அந்த வானவர்களை
பாதுகாப்பிற்குரிய வானவர்களை நகர்த்தி மரணத்திற்குரிய வானவர்களை அவர்களிடத்திலே அல்லாஹ் அனுப்புகிறான். அவர்கள் எந்த குறைவும் வைக்காமல் அவர்களுடைய ரூகுகளை கைப்பற்றி வருகிறார்கள் என்று இறைவன் சொல்கிறானே, அதற்கு இணங்க இறைவன் நாடியவர்களை அந்த இடத்துல உயிரோடு அல்லாஹ் விட்டு விடுகிறான். பச்சில குழந்தை காப்பாற்றப்படுது. ஆச்சரியங்கள் பல நிகழ்கிறது இந்த இடத்துல. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில், சாதாரண வாழ்க்கையில், இறைவன் எப்போது நாடுகிறானோ அதுவரை நம்முடைய உயிர் பறிக்கப்படுவதில்லை என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் என்றால், அப்போ அல்லாஹுடைய நாட்டம் நம் மீது நம்முடைய உயிர் எப்போதும் பறிக்கப்படலாம் என்றிருக்கிற இந்த உலக வாழ்க்கையில் நாம் எப்போதும் தயாராக இருக்கணும் என்கிற எண்ணம் நமக்கு ஏன் ஏற்படலை? யோசிச்சு பாருங்கள், நம்முடைய இந்த வாழ்க்கையில் திரும்ப 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 இந்த உலகத்தை எவ்வளவு நேசிக்கிறோம், இந்த உலகத்திற்கான ஏற்பாடுகள் என்பதை தாண்டி மறுமைக்காக நம்முடைய நகர்வு என்ன இருந்திருக்கிறது? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அதைத்தான் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற போது, வத்தபிஉ அஹ்ஸனுமா உன்ஸில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து இறக்கி அருளப்பட்ட ஒன்றை நீங்கள் ஒன்றில் அழகானதை நீங்கள் பின்பற்றுங்கள். எதற்கு முன்பாக தெரியுமா? மின் கபுல ஐயத்தியக்குமுல் அதாமுன் பக்தத்தன் வாழ்த்தும்லா தஸ்வரூன், நீங்கள் உணராத விதத்தில், உணராத நேரத்தில் உங்களுக்கு திடீரென்று ஒரு வேதனை ஏற்படுமே, அது ஏற்படுவதற்கு முன்பாக அல்லாஹ் உங்களுக்கு எதை இறக்கினானோ அதில் அழகிய விஷயத்தை நீங்கள் பின்பற்றி விடுங்கள். அல்லாஹ்வுடைய கோரிக்கையை பாருங்கள். என்ன திடீர்னு உனக்கு ஏற்படும், திடீர்னு அல்லாஹ் தன்னுடைய வேதனை இறக்கக்கூடும், அதற்கு முன்பாக அல்லாஹ் இறக்கிய அழகானதை நீ பின்பற்ற தொடங்கிவிடு. உன்னை நீ மாற்றிக்கொள், சீரமைத்துக்கொள். இல்லை என்றால் உன்னுடைய புலம்பல்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் பட்டியலிடுகிறான், ஐயக்கூல நஃப்சுன், ஒரு ஆத்மா சொல்வதற்கு முன்னால் அது இறைவனுடைய அந்த கட்டளையை பின்பற்றி கொள்ளட்டும். என்ன சொல்லும் தெரியுமா? யா ஹஸ்ரதா அலாமா ஃபர்ரத்து மின் ஜம்பில்லா, அல்லாஹினுடைய அந்த கடமையில் நான் குறை வைத்து விட்டேனே, எனக்கு கேடுதான் என்று ஒரு ஆத்மா புலம்புமா? நான் வந்து அதை கேலி செய்துவிட்டு இறைவனுடைய அந்த கட்டளைகளை புறந்தள்ளி இறைவனுடைய கடமையில் நான் குறைவுடையவனாக இருந்து விட்டேனே, இறைவனுடைய கட்டளைகளை நான் கட்டுப்படாமல் போய்விட்டேனே, தொழுகவில்லையே, இறைவன் சொன்ன உபதேசங்களுக்கு கீழ்ப்படவில்லையே என்று ஒரு ஆத்மா புலம்புகிற நேரம் வரும். திரும்ப அதை செய்ய முடியாத நேரம் வரும். அந்த நேரத்திற்கு முன்பாக நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இன்னும் அல்லாஹ் பட்டியலிடுகிறான், ஐய கூல லவ் அன்னல்லாஹ் ஹதானி, அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டியிருந்தால், லகுன்து மினல் முத்தகீன், நான் இறையச்சமுடையவனாக நான் என்னை மாற்றிக்கொண்டிருப்பேன் என்று நாளை புலம்புவான். பிரயோஜனம் இல்லை. அந்த நாள் வருவதற்கு முன்பாக, அந்த திடுக்கம் ஏற்படுவதற்கு முன்பாக நீங்கள் இறைவனுடைய அந்த தூய வழியை, இறைவனுடைய கட்டளைகளை, இறைவனுடைய உபதேசங்களை பின்பற்றி கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இன்னும் அந்த புலம்பல்களை பட்டியலிடுகிறான் அல்லாஹ். அவ் தக்கூல ஹீனத்தரல் அதாப லவ் அன்னலி கர்ரத்தன் ஃபாக்கும் மினல் முஹ்ஸினீன், அந்த வேதனையை காண்கிற அந்த நேரத்தில் அந்த மனிதன் சொல்வானா, திரும்புதல் மட்டும் இப்போது எனக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருந்தால் நான் நல்லவர்களில் ஒருவனாக என்னை மாற்றி கொண்டிருப்பேன், என்னை மட்டும் திரும்ப அனுப்பிச்சா அந்த வேதனையை காண்கிற போது இனிமேல் திரும்பி செல்ல முடியாது என்கிற நிலை வந்த உடனேயே ஒரு மனிதனுக்கு அப்போது புத்தியில் படுமா, திரும்பி இன்னொரு தடவை சான்ஸ் கொடுத்தா நான் நல்லவனாக மாறிடுவேன் அப்படின்னு அப்போ சொல்லுவானா? ஆனால் அப்போது பிரயோஜனம் இல்லை. உங்களை நீங்கள் இன்றே, உங்களுக்கு திடீரென்று வேதனை ஏற்படுவதற்கு முன்பாகவே உங்களை சீர்திருத்தி கொள்ளுங்கள் என்று இந்த வசனங்கள் சொல்லுகிறது என்றால், அப்போ நம்முடைய செயல்பாடுகளை, இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு பெரும் படிப்பினையை, மறுமையை நம்முடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிற கொஞ்ச நாள், எப்போது வேண்டுமானாலும் மரணம் நம்மை அடைகிற ஒரு நிலை இருக்கிற போது
நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, நன்மைகளை எவ்வளவு செய்திருக்கிறோம், தீமைகளை எந்தெந்த தீமைகளை நம்முடைய வாழ்க்கை விட்டு குறைக்கப் போகிறோம், அதற்கான பாவமணிப்பை இறைவனிடத்தில் கேட்கப் போகிறோம், அதிலிருந்து மீளப் போகிறோம் என்கிற முடிவை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அதை பாடமாக இந்த நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துகிறது. அப்படி அதிலிருந்து பாடத்தையும் படிப்பினையும் பெற்று நம்முடைய வாழ்க்கை சீரமைக்கிற நல்வாய்ப்பை இறைவனும் அனைவருக்கும் தந்தருவானாக என்று கூறி முடிக்கிறேன். வாஹிரதவுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.